வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இது போல அனிமேஷன் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறது, இதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபேஸ் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி வீடியோ தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. எமோஜி எமோஜின்னு கூகுள் ப்ளேயில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த சிம்பிள் வரும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் தான் ஓப்பன் ஆகும், மெமோஜி அப்படின்ட்டு இருக்கும். இந்த மெமோஜி ஆப்பை வச்சு யூடியூப்பில் சில பேர் வீடியோஸ் பண்ணுறாங்க, அது வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது போல் நீங்களும் யூடியூப்பில் உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி பண்ணுறதுன்றத நான் வர வீடியோஸில் சொல்கிறேன், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒன்ஸ் வீடியோ ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வீடியோவை பின்னாடி அனிமேட்டடாக எப்படி வருது அப்படின்றது. இது ட்ரையல் வெர்ஷனாகவும் இருக்குது, பெய்டு வெர்ஷனாகவும் இருக்குது. பெய்டு வெர்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் பெய்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டிய கேரக்டர்ஸ் கூட இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் லோட் ஆகும். இந்த மாதிரியான ஸ்மைலி இமோஜஸ்க்கு பதிலாக இந்த கேரக்டர் இமோஜியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சேட் மெசஞ்சரில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக யூடியூப்பில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான கேரக்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேரக்டரை உருவாக்குறதுக்கு முன்னாடி இதில் கேமராவை அலோ பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்கள் ஃபோட்டோவை இது எடுக்கும். இதில் வீடியோவாக வேணும்னாலும் நீங்கள் கேரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி இந்த அவதாரை க்ரியேட் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இதில் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, இதில் நீங்கள் உங்கள் ஸ்டைல் எப்படி இருக்கணுன்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க, என்ன கலர் வேணுன்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. உங்களோட பியர்ட் இல்லை முஸ்டாக் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது உங்கள் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு அவதார் காமிக்கும், அதுலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய அனிமேஷன்ஸ் ஆப்ஸ் இருக்குது. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் வர வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த கேரக்டர்லாம் சூஸ் பண்ணி டிசைன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை எப்படி சென்ட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த கேரக்டர் தான் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒன்ஸ் சேவ் பண்ணிக்கோங்க, மேலே டிக் பட்டன் இருக்கும், அதை டிக் கொடுத்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு கேரக்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் ஆப்ஷன் மாதிரி க்ரியேட் ஆகும். இந்த சென்ட் ஆப்ஷனில் நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை எஸ்எம்எஸ் அனுப்பணும் இல்லை டெலிகிராமுக்கு அனுப்பணும் இல்லை இந்த எமோஜியை சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சினா கூட சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸுமே நீங்கள் சென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் வேறு எந்த ஒரு கம்யூனிகேஷன் ஆப் கூடையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பக்கத்தில் இருக்க ப்ரெஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா வேறு ஒரு கேரக்டர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல், உங்களுக்கு எந்த இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போல் நிறைய ஆப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தமிழ் மின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க தமிழ், வளர்க விவசாயம்.